தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ஒரு நடிகரான விஜய் அவருடைய ஃபேன் மொமெண்ட் வீடியோ ஒன்று இப்போ சமூக வலைதளங்களில் ரொம்பவே வைரல் ஆகிட்டு இருக்குங்க. யார் அந்த ஃபேனு, அவங்களும் ஒரு பெரிய செலிபிரிட்டி தான். ஸோ அது யார் அப்படின்றதையும் எப்போ எடுத்த வீடியோ அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஸோ யார் அந்த ஃபேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களும் வந்து ஒரு முன்னணி கதாநாயகி தான். இவங்க வந்து நம்ம தமிழ் சினிமாவில் வந்து சில படங்கள் நடிச்சிருந்தாலும் இவங்க வந்து தெலுங்கு சினிமாவில் ஒரு வளம் வரக்கூடிய ஒரு முன்னணி கதாநாயகியாக தான் வந்து வளம் வந்துட்டு இருக்காங்க. அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாய் பல்லவி. ஸோ சாய் பல்லவி வந்து தமிழ் ரசிகர்கள் மத்தியில் வந்து ஒரு டீச்சர் மூலமா வந்து அவங்க வந்து அறிமுகமாகி இப்போது தமிழ் சினிமாவிலே வந்து நிறைய ஃபேன்ஸை வந்து அவங்க வந்து சம்பாதிச்சு வச்சுருக்காங்க. அந்த வகையில் அவங்க யாரோட ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ரசிகர்களும் சரி தெரிஞ்சுக்க ஆவலாக இருந்திருப்பாங்க. அவங்க வந்து யாரோட ஃபேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடிகர் விஜயோட மிகப்பெரிய ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. யார் இதை சொன்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில் விஜய் அவர்களை வந்து மீட் பண்ணும்போது சொல்லியிருக்காங்க. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2017 ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் அப்போது வந்து நடிகர் விஜய் அவர்களை வந்து சாய் பல்லவி அவங்க வந்து சந்திச்சிருக்காங்க. அப்போது சந்திக்கும் போது நடிகர் விஜய் வந்து கிட்ட வரும்போது வந்து ஹேண்ட்ஷேக் பண்ணி அவங்களுடைய பிக் ஃபேன் அப்படின்றத வந்து அவங்க மென்ஷன் அங்கே வந்து பண்ணியிருக்காங்க. பிக் ஃபேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூணு வார்த்தை வந்து ரொம்பவே வந்து வைரல் ஆகிட்டு இருக்கு. ஒரு சின்ன கிளிப்பு தான், ரொம்பவே ஷார்ட் டைம் வீடியோ தான் அது. ஆனால் சமூக வலைதளங்களில் வந்து வேறு லெவலில் வந்து பரப்பிட்டு இருக்காங்க. விஜய் ரசிகர்கள் ஒரு மத்தியில் பரப்ப சாய் பல்லவியோட ரசிகர்கள் வேறு லெவலில் வந்து ட்ரெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ விஜய் ரசிகர்களும் சரி சாய் பல்லவி ரசிகர்களும் சரி, அவங்க நெக்ஸ்ட் ஆசைப்படுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து நடிக்கக்கூடிய ஒரு படத்தை தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடிகர் விஜய் அவர்கள் வந்து வயசு ஆகிட்டே போனாலும் வந்து அந்த டான்ஸ் ஆடுறது, அதாவது அவரோட சிக்னேச்சர் அப்படின்னே சொல்லலாம், அந்த டான்ஸ் அப்படின்றத வந்து சின்ன பசங்களுக்கே வந்து வேறு லெவலில் டஃப் கொடுக்குற அளவுக்கு வந்து அவங்க வந்து வேறு லெவலில் ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்திருக்காங்க. இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன அலமத்தி அபிபோ அந்த சாங் வந்து அரபிக்குத்து வந்து வேறு லெவலில் ஒரு ஸ்டெப்பை போட்டிருப்பாங்க. நம்ம லிரிக் வீடியோவிலே நம்ம வந்து சின்ன சின்ன கிளிப்பை காட்டி வந்து வேறு லெவலில் வந்து ஒரு ஊக்கத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. ஸோ அந்த சாங்க்கு வந்து மட்டும் இல்லாமல் அந்த படத்துக்கு வேறு லெவலில் எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அந்த வகையில் சாய் பல்லவி யார் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே தெரியும். அவங்க ஒரு சூப்பரான ஒரு டான்ஸர், ஒரு நல்ல ஒரு நடிகையும் கூட. அவங்க வந்து அந்த அளவுக்கு டான்ஸ் ஆடக்கூடிய ஒரு டான்ஸர், ஒரு அழகான கதாநாயகி. நம்மளுடைய விஜய் அவருக்கு கூட நடித்த எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரசிகர்கள்லாம் வந்து ரொம்பவே வந்து ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது எப்படி இருக்கும் இந்த காம்போ அப்படின்னு பாருங்கள். விஜய் அவர்களும் வந்து வேறு லெவலில் டான்ஸை வதறி எடுப்பார், அவங்களும் வந்து வேறு லெவலில் டான்ஸ் ஆடுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்று சேர்ந்து ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடினா, படத்தில் நடித்தா எப்படி இருக்கும், அந்த அது எப்போ நடக்கும் அப்படின்றது வந்து ரொம்பவே வந்து ஆவலாக இருக்காங்க. விஜய் ரசிகர்கள் வந்து ஓகே ஆவலாக இருந்தாலும் சாய் பல்லவி ரசிகர்கள் வந்து வேறு லெவலில் ஆவலாக இருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடிகர் விஜய் கூட வந்து கூட நம்மளுடைய தலைவி டான்ஸ் ஆட போகிறாங்களே அப்படின்ற ஒரு ஆவல் வந்து சாய் பல்லவி ரசிகர்கள் மத்தியில் எழுந்துட்டு இருக்கு. ஸோ இதனால தான் வந்து 2017 எடுத்த ஒரு வீடியோ வந்து இப்போ வைரல் ஆகிட்டு இருக்குது அப்படின்றது தான் இங்கே முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. அதுதான் ரொம்ப குறிப்பிடத்தக்கக்கூடியதான் இருக்குது. ஏன்னா 2017 எடுத்த அந்த அவார்ட் ஃபங்க்ஷன் வீடியோ வந்து இப்போ ட்ரெண்ட் ஆகிறது காரணம் என்ன, அதாவது ரசிகர்கள் ஆசைப்படுறாங்க. ஸோ இந்த அலமத்தி அபிபோ அந்த பாட்டுக்கு அவங்க ஆடும்போது இது கூட நம்ம சாய் பல்லவி மேடம் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற அந்த ஆசை தான் இப்போது அந்த வீடியோ வைரல் ஆகிறதுக்கு ஒரு முக்கிய காரணமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர் மத்தியில் ரொம்பவே வந்து பரவலாக பேசப்பட்டுட்டு இருக்குது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஸோ நடிகர் விஜய் அவர்களும் சாய் பல்லவி அவர்களும் ஒன்றா சேர்ந்து நடித்தா, டான்ஸ் ஆடினா எப்படி இருக்கும் அப்படின்றத தான் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தகவலோடு உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது விஜய் வல்லரசு.